அஞ்சு சாம்சனை வெளுத்து வாங்கிய கம்பீர் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டாவது டீடுடைய மேட்சில் சுமன் கில் ஓய்வளிக்கப்பட்டது. அதன் காரணமாக சஞ்சு சாம்சன் வந்து வெளியே இருந்தார் மொதல் டி ட்வெண்ட்டியில். இந்த டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அது ஓப்பனராகவே. அவர் ஐபிஎல்ல ஓப்பனிங் மற்றும் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடுவார் அப்படின்றனால அவருக்கு வாட்டமான பொசிஷன் இதுன்றதுனால நல்லா பேட்டிங் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரசிகருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சான்ஸ் கிடைச்சிருக்குன்ட்டு. ஏன்னா அவர் ஜிம்பாபே சீரீஸில் கூட லாஸ்ட்டாக வரான மேட்சில் ஒரு 50 அடிச்சிருப்பாரு. இந்தியா வந்து சேஸ் பண்ணாங்க, அப்போ வந்து பேட்டிங் பண்ணலான்னு போய் பேட்டிங் பண்ணும்போது மூணு பால் தான் விளையாடி இருப்பாரு ஜெய்ஷ்வால், அது உடனே மழை வந்துடும். ஸோ அதனால் மேட்ச் ஸ்டாப் ஆகி கொஞ்ச நேரம் பிறகு திரும்ப மேட்ச் ரீஸ்டார்ட் ஆக இருக்கும். அப்போ சஞ்சு சாம்சன் மொதல் பாலே வந்து பார்த்திங்கன்னா போல்ட் ஆகி அவுட் ஆகியிருப்பார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்லாம் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனால் கடுப்பான கௌதம் கம்பீர் என்ன பண்ணாருன்னா சஞ்சு சாம்சனுக்கு போய் சரமாரியாக வந்து திட்டி இருக்காரு. இதுக்கு தான் நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேனா, இனி உனக்கு சான்ஸே இல்லை, உன்னை நான் டீமில் எடுக்க மாட்டேன், மொதல் பாலே இப்படி பொறுப்பே இல்லாமல் டக் அவுட் ஆகிட்டு வரையே, உனக்குலாம் சான்ஸ் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே போட்டு திட்டி இருக்காரு சஞ்சு சாம்சனை கௌதம் கம்பீர். ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பேட் லக் தான் சொல்லியே ஆகணும், ஏன்னா மழை வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸியாக வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பிளேயர் தான், அவருக்கு கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்தா அவர் கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணுவார். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் பற்றி செஞ்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.